various sizes இருக்கு. தோசைக்கல்ல அதே மாதிரி various sizes இருக்கு. அயன் இருக்குதே கேஸ்ட் அயன் இருக்குதே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரும்பு பாத்திரம் தான் பார்க்க போறோம். கடையோட நேம் பாத்தீங்கன்னாக்கா வீடி வேணுகோபால் அண்ட் சன். அந்த ஷாப்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கேன் நானு. ஸோ ஷாப் உள்ள போயிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீடியோ வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ஷாப் உள்ள வந்தாச்சு. ஸோ இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஷாப்போட ஓனர்கிட்டயே வந்து நம்ம வந்து கேட்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் அவங்க வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கப்பா. கடாய் நிறைய வேரியஸ் சைசஸ் இருக்கு. தோசைக்கல் அதே மாதிரி வேரியஸ் சைசஸ் இருக்கு. அயன் இருக்குது, கேஸ்ட் அயன் இருக்குது. வீட்டுக்கு உபயோகப்படுத்துற தோசைக்கல் அடுப்பு அந்த மாதிரி எல்லாமே என்னென்ன சிங்கிள் பர்னர் இருக்குங்க. ஸோ இங்க ஃபுல்லா வந்து டபுள் பர்னர் இருக்கு. ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்டீல்லையும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிளேட் ஐட்டமா வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சைஸ் வேரிஸா வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடாய் ஐட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ கடாய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதோட சைஸ் வேரிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு ரொம்ப குட்டியில் வந்து நிற்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே வந்து இங்கே வச்சுருக்காங்க இரும்பு கடாய் வந்து. ஸோ நல்லா இதுவே வந்து நல்லா வெயிட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடாய் கரண்டி வந்து நல்ல வெயிட்டா இருக்குங்க. அந்த உட்டில் செஞ்சிருக்கிறதுனால நல்ல வெயிட்டா இருக்கு. இந்த இரும்புமே வந்து நல்ல வெயிட்டு. அதுவுமே வந்து சைஸ் வந்து நிறைய வித்தியாசம் நிறைய இருக்கு. பெருசுல இருக்கு, சின்னதுலேயும் இருக்கு. தாளிக்கிற கரண்டி பார்த்தீங்கன்னாக்கா பெருசுல இருந்து இருக்கு, ரொம்ப சின்ன சைஸாகவும் இருக்கு, பெருசுல இருந்து இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்குங்க. அப்புறம் வந்து குட்டியா வந்து பேன் இருக்கு. ஸோ இதில் ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு செய்கிறதுக்கு, ஜிலேபி செய்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில்லெட்டு. ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க, பிடிக்கவே முடியல என்னால், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் இருக்குது. இரும்பு கடாயுமே அப்படி தான், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் ரொம்ப சின்னதாக தான் கையில் வச்சுருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல். ஸோ தோசைக்கல்லுமே அப்படிதான் நல்லா வெயிட்டுங்க. எங்கே பார்த்தீங்கன்னா விறகடுப்பு. ஸோ நம்ம இதை வச்சுட்டோம்னாக்கா அழகாக நம்ம வெளியில் வச்சு செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கு இதுவுமே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சின்னது வேணாலும் எடுத்துக்கலாம், பெருசு வேணாலும் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பூந்தி போடுற கரண்டி, இது வந்து எடுக்கிறதுக்காக ஹோல்சேல கம்மியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இலங்கை தேங்காய்லாம் வந்து முழு தேங்காய்லாம் வந்து நான் நாரோடு இருக்க தேங்காய் வந்து உரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தோசைகளே வந்து இந்த ரெட் ஆங்கிள் ஷேப்பில் இருக்குல்லப்பா, ரெக்டாங்கிளர் ஷேப் வந்து ஒன்லி ஃபார் ஹோட்டல் பர்பஸ் தான் யூஸ் ஆகும். பர்னர் வந்து ரவுண்டு பர்னர், நாலு மூலை இது வந்து தூக்கி ஏறாது, நடுவு சென்டர் வரைக்கும் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். உடைய இந்த நாலு மூலை கான்டாக்ட் ஆகாது, மோகம் ஊற்றுனால வேகாது, அது ஸ்கொயர் வந்து சூட்டபிள் ஆகாது. புடி இல்லாமல் இருக்கிற கடைங்களா? புடி இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் இருக்கிறாங்க, பிராமின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த
இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? மெட்டல் மெட்டல் பர்பஸ் மெட்டல் பர்பஸ் அதாவது ஈயம் லெட் அதெல்லாம் மல்டி பண்ணி ஊத்துறது அலுமினியம் பிராஸ் கோல்டு எல்லாம் பில்ட் பண்ணி ஊத்துறது இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து புடியெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கிற கடாய்ங்க. ஸோ அதுவுமே நல்லா வெயிட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய பெருசாவும் இருக்கு, சின்னதாகவும் இருக்கு. ஸோ நான் கையில வச்சிருக்கிறது மீடியம் சைஸ் தான், இதோட சின்னதாகவும் இருக்கு. அருவாமனை நல்லா வெயிட்டா தான் இருக்கு, பார்க்கும்போது தெரியுது நல்லா ஷார்ப்பா இருக்குன்ட்டு. கடாயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் ஐட்டமும் நல்லா இருக்கு. செம்ம வெயிட்டுங்க, என்னால் பிடிச்சிருக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடாய் ஐட்டம் தான், குடி இல்லாமல் இருக்கிற கடாய் ஐட்டம் தான். ஸோ இது வந்து சைஸ் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடாய் தான். நிறைய தோசைகள்லேயே வந்து நிறைய உங்களுக்கு மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பியூர் அயன் இது வந்து. ஸோ நம்ம வந்து சப்பாத்தி யூஸ் பண்ணோன்னா சப்பாத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே வந்து தோசையும் சப்பாத்தியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும் இது வந்து. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்டவ்வுங்களோட பர்னர்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இதுவுமே அப்படி தான், நம்ம சின்ன ஸ்டவ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த சின்ன பர்னர் கிடைக்கும், பெரிய ஸ்டவ் வாங்கியிருக்கோன்னா பெரிய பர்னர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கடாயம் வெயிட் தான் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கான மேலே ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக வச்சுருக்காங்க. வெளியே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், குட்டி எடுப்புலாம் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசு பெருசாக இருக்கு. எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட், பிடிச்சி தூக்குறதுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற பேனு. ஸோ ரொம்பவே நல்லா, இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்கு. ஸோ ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜலடை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜலடை பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மட்டும் ஜலிக்கிறதுக்காக இந்த ஜலடை. ஸோ கோதுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, அப்புறம் மைதா மாவு, ஸோ ரவை எல்லாமே வந்து தனித்தனியாக ஜலிக்கிறதுக்காக நாலு வெரைட்டிஸில் வந்து ஜலடை வச்சுருக்காங்க. ஸோ அதோட அந்த ஜலடையோட டிசைன்ஸ் வந்து மாறும் எல்லாத்துக்குமே வந்து. ஸோ நம்ம மாற்றவே தேவையில்லை, ஃபிக்ஸட் தானே எல்லாமே. இது வந்து எடுக்கலாம் முடியாது, பெரிய சைஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இதுல ஜலடை வந்து உள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இதே ஸ்மால் சைஸ்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எடுத்து எடுத்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா மரம், ஒரு குட்டி சைஸ்ல வந்து மரம். ஸோ இது வந்து நல்லா இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து மாறுபடும். ஸோ குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பில் வந்து இஞ்சி பூண்டு இடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ இதுலேயுமே வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுவே நான் நல்ல வெயிட்டில் இருக்குங்க, அப்பா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ எல்லா வெரைட்டிஸ் நம்ம வாங்கினாலும் நீங்கள் வெயிட் போட்டு தான் கொடுப்பீங்க, பீஸ் ரேட்லாம் கிடையாது. சரி, எத்தனை கிலோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. சரி, இப்போ இந்த இரும்பு சாமான்லாம் வாங்குறாங்க புதுசாக இருக்கிறவங்க, தெரியாதவங்க அப்படி அவங்களுக்கு வரைக்கும் வாங்கி பழக்கம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லுங்க. அந்த பாத்திரத்தை அவங்க ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. தண்ணி படாமல் இருக்கணும், தண்ணி பட்டாலும்
ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் வாங்கணும் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து சீசனிங் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதே நேரத்தில் வந்து தண்ணி பட்டவுடனே என்ன ஆகிடும்னா துரு பிடிச்சிரும், அதனால் பயந்துட்டு யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாங்குங்க, நிறைய வந்து நம்ம இந்த பாத்திரம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது எழுதுக்கு. ஸோ வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சீசனிங்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டெய்லி யூஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னாக்கா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வெயிலில் காய வச்சு லைட்டாக அதில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னாக்கா அது வந்து நம்ம இரும்பு பாத்திரம் வந்து துரு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஸோ அடுத்த முறை நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இரும்பு பாத்திரம் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன்.